ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாத்தில் பேப்பர் டூவில் வரக்கூடிய டிப்பணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ரோமல் லெட்டரில் கேட்பாங்க. ஸோ இந்த டிப்பணிக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த நம்ம பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னா சீத்தம்மா. ஓகே, ஸோ சீத்தம்மான்ற கேரக்டர் எந்த கதையில் வருது? தூத்தா அவர் மைனா நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கதையில் சீத்தம்மான்றவங்க ஒரு கேரக்டர். ஸோ இதில் அவங்க பற்றியான அவங்களோட ரோல் என்ன அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ஜமதக்னி ஷர்மா தெலுங்கு கே மகான் லேக்கக்கும் மேம் ஏக் ஹை. ஸோ இதில் இந்த இவர் வந்து தெலுங்கில் ஒரு சிறந்த ரைட்டர், ஒரு பெஸ்ட் ரைட்டர். தோத்தா அவர் மைனா உன்கே லிக்கி கஹானி ஹை. ஸோ இதில் இந்த தோத்தா அவர் மைனான்றது அவரால் எழுதப்பட்ட ஒரு கதை, அவருடைய கதை. சீத்தம்மா இசி கஹானிக்கா பாத்திரஹை. ஸோ சீத்தம்மான்றது இந்த கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ராமையா கே கர்மே ஜெகநாத் நௌக்கர் ஹை. ஸோ ராமையாவோட வீட்டில் ஜெகநாத் வந்து ஒரு வேலைக்காரனாக இருந்தாரு. மக்கர் ஆனா ராமையா கே தில் மேம் உஸ்கி பிரதி ஆதர் கி பாவனா ஹை. ஆனா வேலையாளாவே இருந்தாலும் ராமையாவோட மனசுல அவனை பொறுத்த, அதாவது ஜெகநாத்தை பொறுத்த வரைக்கும் ஆதர் கி பாவனா ஹை, ஒரு மரியாதையோடைய ஒரு உணர்வு தான் ராமையாக்கு இருந்துச்சு. ராமையா கி பத்னி சீத்தம்மா கே தில் மேம் பி ஜெகநாத் அவர் உஸ்கி பத்னி ராமி கே பிரதி ஆதர் கி பாவனா ஹை. ஸோ ராமையாவோட ஒய்ஃப் சீத்தம்மாக்குமே சீத்தம்மாவுடைய மனசுலையுமே ஜெகநாத்தும் ஜெகநாத்தோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, உஸ்கி பத்னி ராமி, ஜெகநாத்தோடைய ஒய்ஃப் ராமி மேலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அதுதான் ஆதர்கி பாவனா, ஒரு மரியாதையான ஒரு உணர்வு இருந்தது. சீத்தம்மாக்கும் ராமி பர் விசேஷ ஸ்னேகை. ஸோ சீத்தம்மாக்கு ராமி மேல ஒரு தனி ஸ்பெஷல் அன்பு, ஒரு தனி அன்பு இருந்துச்சான். சீத்தம்மா ஸ்வயம் கர்ப்பவதி ஹோக்கர் பி ராமிக்கு பிரசவ கால்மே உஸ்கி சகாயதா கருத்தி ஹே. ஸோ சீத்தம்மா என்ன பண்றா, தான் கர்ப்பவதியா ஆனாலும் ராமிக்கு பிரசவ கால்மே, தான் கர்ப்பவதியா இருந்தாலுமே ராமியோடைய பிரசவ காலத்திலையும் உஸ்கி சகாயதா கருத்தி ஹே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தான் கர்ப்பவதியா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து பார்க்காம ராமிக்கு வந்து அவளுடைய பிரசவ காலத்துல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களாம். ச ராமி ஏக் பச்சே கு ஜன்ம தேக்கர் மர் ஜாதி ஹே. ஆனா எப்ப ராமி ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டு இறந்து போயிட்டாலோ தப் அப்போ சீத்தம்மா உஸ் பச்சே சே. ஸோ சீத்தம்மா என்ன பண்ற, அந்த குழந்தை கிட்ட குருணா கருணே லச்சாத்தி ஹே, வெறுப்ப காண்பிக்க ஆரம்பிச்சாலாம். உஸ்கா தில் உஸ் பச்சே கே பிரதி கட்டோர் ஹோ சாத்தா ஹே. ஸோ அவளுடைய மனசு அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டோர் ஹோ சாத்தா ஹே, ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு, மனசு கல்லாக்கிட்டு அந்த குழந்தை மேல வெறுப்ப காமிக்கிறா. ராமையா கி மாதா விருத்தாத்தி. ஸோ ராமையாவுடைய அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க. வஹி ஜெகநாத் கி பச்சே கா கியா கர்த்தி ஹை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜெகநாத்தினுடைய குழந்தைய ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. இஸ் பீச் இதுக்கு நடுவுல சீத்தம்மா பி ஏக்கு பச்சே கோ ஜென்ம தேத்தி ஹை. ஸோ இப்படி நடந்திருக்க சிச்சுவேஷன்ல அதுதான் இஸ் பீச்னா இதற்கிடையில் அப்படின்னு அர்த்தம். சீத்தம்மாவும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. வ அப்பனே பச்சே கோ கியா கர்த்தி ஹே. அவ என்ன பண்றா, தன்னோட தனக்கு குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கிறா. ஆனா ஜெகநாத் கே பேட்டே பர் தரஸ் நகி காத்தி. ஆனா அவளுக்கு வந்து அந்த ஜெகநாத்தோட குழந்தை கிட்ட மட்டும் ஒரு அன்பு வந்து வரவே இல்லை. ஜெகநாத் பத்னி கே பீனா துக்கி ஹை. ஸோ ஜெகநாத் வந்து தன்னோட ஒய்ஃப் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இஸ்லியே சீத்தம்மாக்கோ உஸ் பர் கருணா ஹை. ஸோ அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சீத்தம்மாக்கு அவன் மேல ரொம்ப இறுக்கம் வந்துருச்சு. மாக்கர் ஆனா வஹ மாத்ருஹின் பச்சே பர் தயாநகி கர்த்தி. அவ ஜெகநாத் மேல கருணையா இருந்தாலே தவிர அந்த அந்த குழந்தைக்கு, அதாவது அம்மா இல்லாத மாத்ருஹின் பச்சே, அந்த அம்மா இல்லாத அந்த குழந்தை மேல அவளுக்கு கருணையே வரல. தோத்தா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தோத்தா ஏக பச்சடே கு ஜென்ம தேத்தி ஹே. ஸோ அப்ப தோத்தா என்ன பண்ணுச்சு, ஒரு அழகான கண்ணுக்குட்டி, அதுவும் இன்றெடுத்துதான். தப் வ மைனாக்கி பச்சே கோபி அப்பனா தூத் விழாத்தி ஹை. ஸோ அப்போ அது என்ன பண்ணுச்சு, அந்த மைனா இருந்துருச்சு இல்லையா, மைனாவோடைய கண்ணுக்குட்டிக்கும் அது என்ன பண்ணுச்சு, தன்னுடைய பாலை குடுப்பாட்ட ஆரம்பிச்சுது. எஃப் தேக்குகள் சீத்தம்மா கதில் பதில் சாத்தா ஹே. ஸோ இதை பார்த்த உடனே சீத்தம்மாக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சீத்தம்மா கதில், சீத்தம்மாவுடைய மனசு பதில் சாத்தா ஹே, மனசும் அவ மாறிட்டா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதை பார்த்த உடனே மனசு மாறிட்டா. மூ பக்ஷுமேன் இத்தனை கருணாகே.
அதாவது ஐந்து அறிவுள்ள மிருகத்துக்கு விலங்குக்கே வந்து இத்தனை கருணை இருக்கு. சீத்தம்மா தோ மாணவி ஹை, ஆனா சீத்தம்மா வந்து ஒரு மனிதத்தன்மை, அதாவது ஒரு ஒரு ஹியூமானிட்டி, ஒரு மனிதத்தன்மை உள்ளவங்க. வஹ ஜெகநாத் கி பச்சே கோபி அப்னா தோ பிலானி லத்தி ஹை. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஸோ தான் ஒரு மனுஷன், தான் ஒரு ஒரு ஹியூமன் பீங்கா இருந்துட்டு நம்ம இப்படி எதுவுமே செய்யாம இருந்திருக்கோமே அப்படின்னு வந்து அவளுக்கு தன்னோட தவறை வந்து உணர்ந்தா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றா, வஹ ஜெகநாத் கி பச்சே கோபி, ஜெகநாத்தினுடைய குழந்தைக்கு அப்பனா தூதுபிலானே லத்தி ஹே, தன்னுடைய பாலை கொடுக்க ஆரம்பிச்சான். யஹ தேக்குக ஜெகநாத் கஹதா ஹைகி. ஸோ இதை பார்த்து ஜெகநாத் சொல்றான், சீத்தம்மா தும் மேரி பி மாஹோ, சீத்தம்மா நீங்க எனக்கும் அம்மாதான். ஸ்திரீ ஹர் கால்மே மா ஹி ஹோத்தி ஹே. ஸோ பெண்கள் எப்பவுமே ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு அம்மாவா தான் எப்பவுமே நடந்துப்பாங்க. உஸ்கா தில் மமதா அவர் வாட்சல்யக்கா கஜானா ஹே. ஸோ அவங்களோட மனசு, அன்பு, அதுக்கப்புறம் அந்த பரிவுன்னு சொல்லுவாங்களே அன்பு பரிவு, இதுக்கான ஒரு கஜானா அப்படின்னாக்கா அதுக்கான களஞ்சியம், அதுக்கான இருப்பிடமே அவங்களுடைய மனசு தான். வஹ பச்சேக்கேலியே அப்பனா சுவாத தியாக தேத்தே ஹே. அவ என்ன பண்றா, குழந்தைங்களுக்காக தன்னுடைய சுயநலத்தை வந்து தியாகம் பண்ணுவாங்க. சுவார்த்தனா தனக்காக எதுவும் செஞ்சுக்காம அதை தியாகம் பண்ணுவாங்க. உஸ்கி கருணா ஹர் துக்கிகோ தேனேக்கேலியே ஹை. தங்களோட இரக்கம் ஒவ்வொரு யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு தன்னோட இரக்கத்தை அவங்க காமிப்பாங்க. இஸ் மேம் வஹ அப்பனே பராயிக்கா பேத நகிமானதே. ஸோ அப்படி அந்த கருணையை காண்பிக்கிறதுல அவங்க அப்பனே பராயிக்கோ, ஸோ மற்றவங்களுக்கு வந்து தனக்கும் மற்றவங்களுக்கும் பேத நகிமானதே, எந்த ஒரு வேறுபாடும் பார்க்க மாட்டாங்க. சீத்தம்மா பி ஐசேஹி மாஹே, சீத்தம்மாவும் அப்படிப்பட்ட ஒரு பெண் தான். அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது பெண்கள் வந்து எப்பவுமே அன்பு கருணையோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதுல